गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலேயும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதங்கள்லையாலையும் மூக பஞ்சசதியில் ஸ்துதி சதகத்தில் இதுவரைக்கும் 74 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 75வது ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம். ஏனக்யாதோ பவதி சகிருஹி புருஷோ மேருதன்வா யத் திருக் கோணே மதன நிகம பிராபவம் போ பவீதி यत् प्रीत्यैव त्रिजगदधिपो जृम्भते किम्पचानः कम्पातीरे स जयति महत् महान् कञ्चिदोजो विशेषः। பாலோட பெருமையை பாடுற கஞ்சித்து ஓஜோ விசேஷ மகான் கம்பாத்தீரே ச ஜெயதி. வார்த்தைகளினால் வர்ணிக்கப்பட முடியாதது இருக்கிறதுனால கஞ்சித்து ஓஜோ விசேஷம் ஒளியின் சிறந்த ஒளி, அது என்ன ஒளின்னே சொல்ல தெரியல, அப்படியாப்பட்ட ஒளி, சின்னதாக பெருசானா ரொம்ப பெருசாக இருக்கு, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு பெருசாக இருக்கிறதுனால மகான் மகான் கஞ்சித்து ஓஜோ விசேஷா கம்பா தீரே, கம்பா நதிக்கரையில் அது ஜெயதி விளங்குகிறது. அது வார்த்தைகளால் அது எப்படி இருக்குதுன்னு விவரிக்க முடியல, அதனோட காரியத்தினால் அது என்னென்னலாம் பண்ணுறதுங்கிறத சொல்ல முடியறது. சுவேதாசூத்திரத்தில் உபனிஷத்தில் மாயையை வர்ணிக்கிற போது கார்யானுமேயா அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ, காரியத்தினால் மட்டுமே உணர முடியும், அது இருக்குதுன்னு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, அப்பா காரியம் மாறுதே, இந்த காரியம் மாறுதுனால இது இருக்குதுன்னு தெரியுது, நேரில் பார்த்து வர்ணிக்க முடியறதா, அனிர்வர்ணனீயமாக இருக்கே, மனோவாச்சாம் அகோச்சரமாக இருக்கிறத வர்ணிக்க முடியல, ஆனால் காரியத்துலேருந்து அதனுடைய இருப்பு தெரிகிறது. அப்படி இதை எனக்கு சொல்ல தெரியல கஞ்சித்துன்னு சொல்கிறேன், ஆனால் அது என்னென்னலாம் பண்ணித்துன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன கியாதோ பவதி சகிருஹி புருஷோ மேருதன்வா, ச புருஷோ அந்த புருஷன், எந்த புருஷன் மேருதன்வா மேருமலையை தனுசாக தாங்கியவன். யாரு? சாட்சாத் சிவ பரமேஸ்வரன். ஏன்பா அவன்கிட்ட தான் பினாக்கம்னு ஒன்று இருக்கே, அதை விட்டுவிட்டு எதுக்காக மேருவை தனுசா தாங்கினான்னா, அப்பா திருப்புர சம்ஹாரம் பண்ணுறதே மேருமலையையே தூக்கி தனுசா தாங்கினான். அப்படியா பண்ணுற புருஷன் கிரிஹி ஆம்லையான், எப்படியாப்பட்ட ஆம்படையான், கியாதோ கிரிஹி, ரொம்ப பெருமை வாய்ந்த ஆம்படையானால் ஏன எவளால் ஆனானோ, அதாவது போராணியம் யார் தெரியுமோ, அவாத்து புள்ள அப்படின்னு சொன்னால் அது ஒன்று. அவர் இருக்காரே அவர் யார் தெரியுமா, இந்த பையனோட அப்பா. அவ்வளோ பெருமை யாருக்கு அப்போ வந்தது, இந்த பையனுக்கு வந்தது. இப்போ போகிறாரே இவர் யார் தெரியுமா, இவர் இந்த பரமேஸ்வரியோட புருஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருமை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவனுக்கு சுயமாக இருக்கிற பெருமையை விட இவளுக்கு ஆத்துக்காரன்னு சொன்னதுனால பெருமை வந்தது. அதனால் எந்த மேருதன்வாவாக இருக்கும் புருஷன் இருக்கானோ அவன் உயர்ந்து சிறப்பாக பேசப்படும் பத்தியாக எவளால் ஆனான், இந்த பத்னியினால் ஆனான். அப்படி என்ன சிறப்பாக பேசும்படியாக இவ பண்ணுட்டா, பா எத்தனையோ பண்ணியிருக்காளே, அவன் எப்படி இருந்தான், சுடலை பொடி தூ பூசி இருந்தாவும் உடம்பு முழுக்க, இடுப்பில் புலித்தோல், மேலே மாந்தோல், எல்லாம் ரத்தம் தோஞ்சிருக்கு, நெத்தியில் ஒரு கண், பார்க்கவே பயமா என்னப்பா இருக்குது, அது மட்டுமா என்ன, கழுத்து கால் காது மூக்குன்னு எல்லா இடத்துலையும் ஒரே பாம்பு, கழுத்தில் நீளமாக விஷம் பாரிச்சாப்பில் இருக்குது, பார்க்க பயமாக இருக்கே, அப்படி இருந்தவனை எப்படி ஆக்கினா, அழகர்களுக்கெல்லாம் தலைவனாக சுந்தரேஸ்வரனாக மாற்றிட்டாளே,
காமேஸ்வரனா சுந்தரேஸ்வரனா என்றும் பதினாறாய் பொன்னார் மேனியனாய் உருக்கி வார்த்து தங்கம் போன்ற மேனியோடு பார்ப்பவர்கள் மனம் கவரும் ரூபத்தோடு எப்படி ஆக்கினா இவ ஆம்பளையாளாக ஆனப்புறந்தானே. அப்போது இவளால் தானே அவனுக்கு பெருமை. அது மட்டுமா, தன்னுடைய தாடங்க மகிமையினால் அவரோ பெரிய விஷத்தை இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டும் அவனுக்கு ஒன்றும் அழிவு வராத பார்த்துட்டாளே. அது மட்டுமா, காலனை எட்டி உதத்த கால் எதுப்பா இவளோட கால், இடப்பாகம் இல்லையா? இப்படி எங்கே பார்த்தாலும் சிவனுக்கு பெருமை சொல்கிற நீ, ஆனால் உண்மையில் என்ன, அது அவளோட பெருமைப்பா. அவன் அசையறதே இவளால் தானே. அதனால் ஏனக்யாதோ பவதி சக்ருஹி புருஷோ மேருதன்வா. அது மட்டுமா, யத்து திருக்கு கோணே மதன நிகம பிராபவம் போபவீதி. அவளினுடைய கடைக்கண் பார்வைக்கே அந்த கடைக்கண் பார்வையில் என்ன தெரியுமா பொதிந்து இருக்கு, அவளோட கடைக்கண் பார்வையில் காதி பஞ்சதசியின் உள்ளர்த்தம் பொதிந்து இருக்கு. அது என்ன சார், மதன நிகம பிராபவம்னா மதனனோட நிகமம், மன்மதனுடைய வேதம் எது, மன்மதன் சொல்லி பூஜை பண்ண மன்மத பஞ்சதசி, அந்த காதி பஞ்சதசியினுடைய ரகசியம் என்ன, அகம் பிரம்மாஸ்மிங்கிற ரகசியம், அது எங்கே பொதிஞ்சிருக்கு, இவளுடைய கண்களின் கடைக்கண் பார்வையில் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இவ கடைக்கண் பார்வையார் பேர்லையான்னு விழுந்தால் அவனுக்கு பிரம்ம சாயுஜ்யம் ஏற்பட்டு விடுறது. அதைத்தான் சொல்லியிருக்காரே ஆச்சாரியாள், பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாமிதி ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதையதி பவானி இதி துவம் யாக. நான் நீயாக ஆகுகைன்னு நீயே அர்த்தனம் பண்ணுட்டியே. பவானித்வம் மயி விதர திருஷ்டி, என் பேரில் கருணை கடாட்சத்தை போடுன்னு கேட்கறதுக்காக அவன் பவானின்னு உன்னை பேர் சொல்லி நவுன் கூப்பிட்டான். நீ அதை வர்பா மாற்றி நான் நீயாக ஆகுகைன்னு உனக்கு பிரம்ம சாயுஜ்யத்தையே கொடுத்துட்டியே. அப்படியாப்பட்ட உன்னுடைய பெருமை இருக்கிற போது உன்னுடைய திருஷ்டி கோணங்கள் மன்மதனுடைய வேதம் என்று சொல்லப்படுவதான பஞ்சதசியின் உள்ளர்த்தமான தத்துவசி என்னும் மகா வாக்கியத்தின் ரகசியத்தை அடக்கியிருக்குன்னு ஏன் சொல்லப்படாது? அதனால் எது திருக்கோணே, எந்த திருக்கு கோணத்தில், எந்த கட்டாட்சங்களில் மதன நிகம பிராபவம் மன்மதனின் வேதத்தின் பெருமையானது போபவீதி உள்ளடக்கி வைக்கப்பட்டதாய் உள்ளதோ அந்த கஞ்சித்து ஓஜோ விசேஷாக கம்பாதீரே ஜெயதி. அது மட்டுமா, யத் பிரீத்தியைவ த்ரிஜகததிபோ ஜிரும்பதே கிம்பச்சானஹ. கிம்பச்சானஹாங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லணும்னா அன்னாடங்காச்சின்னு சொல்லணும். தமிழில் அன்னாடங்காச்சின்னா என்ன, அன்னன்னைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை, எது கிடைக்கிறதோ, ஊர்வனை பரப்பனை எதுவாகனா இருக்கலாம், கையில் கிடச்சதை அவிச்சு திங்கிறவன் எவனோ அவன் கிம்பச்சானன். ஏன், வழி இல்லைப்பா, பரம தாரித்ரியம், அதனால் என்ன கையில் கிடைக்கிறதோ அதை அவிச்சு தின்பவனை கிம் பச்சானாகான்னு சொல்கிறோம், அன்னாடங்காட்சின்னு தமிழில் சொல்கிறோம். அப்படி இருக்கிறவனை இவளோட கருணை கண் பட்டுதுன்னா என்ன ஆகும், யது பிரீத்தியைவ, கருணை கண் கூட பட வேண்டாம், அவளுக்கு மனசில் ஒரு பிரீத்தி ஏற்பட்டதுன்னா போகும், மனசில் பட்ட மாத்திரத்தில் அவன் த்ரிஜகத் அதிபோ ஜிரும்பதே, மூவுலகிற்கும் தலைவனாக ஆகிறான். இப்போ மூவுலகுக்கும் தலைவனாக ஆகிறான்னா யார், இப்போ மூணு உலகத்துக்கும் தலைவனாக இருக்காளோ அவனை ஓவர் த்ரோ பண்ணிடுவான்னு அர்த்தமானா, அது அல்ல. என்ன அர்த்தம், மூணு உலகம்னா என்ன, பூர் புவஹா சுவஹான்றது மூணு உலகம், திருப்புட்டிங்கிறது இன்னொரு மூணு உலகம், ஞாத்ரு ஞானம் ஞேயம்ங்கிற திருப்புட்டி. இந்த திருப்புட்டிக்கும் அதிபன்னா என்ன அர்த்தம், இந்த திருப்புட்டியையும் தாண்டின நிலைமை அப்படின்னா என்ன, அப்படின்னா சாட்சாத் மோட்ச சாயுஜ்யமே அவனுக்கு ஏற்பட்டுடும். அன்னாடங்காட்சி தின்னுண்டு எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு எதன் முன்னாடியோ ஓடின்றிருந்தவன் இருக்கானே, அவனுக்கு இனிமே ஒன்றுமே இல்லை, ஆப்த காமனாய் ஆகிவிடுவான். ஏன்னா அவன் ஆத்ம லப்தனாய் ஆகிவிடுவான். ஏன்னா இவளுடைய பிரீத்தி ஏற்பட்டு விடுத்தே. அதனால எத் பிரீத்தியா திருஜகத் அதிபோ ஜிரும்பதே கிம்பச்சானஹ. அப்படியாப்பட்ட ஒரு வஸ்துவப்பா மகது ஓஜகா, ஏதோ பெரிய ஒளி, என்னன்னே வாயால் வர்ணிக்க முடியாத ஒரு விசேஷம் அது. அது கம்பா நதி கரையில் விளங்குகிறதுன்னு அம்பாலை பார்த்து பாடுறார். ஏனக்யாதோ பவதி சக்ருஹி புருஷோ மேருதன்வா,
यद्रिकोणे मदन निगम प्रभवं भवीति यत्प्रीत्यैव त्रिजगदधिपो जृम्भते किं पचानः कंपातीरे सजयति महान कंचितोषो वोजो विशेषः। डिनर உடனே அவருக்கு தன்னுடைய வாக் விலாசம் எப்படி இருக்கணும்னு அம்பாள்கிட்ட கேட்டு ஒரு வரம் வாங்கிட்டோம்னு பார்த்தார். அதனால் அம்பாள்கிட்ட தன்னுடைய வாக் விலாசம் இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னுட்டு ஒரு பாட்டு பாடுறார். தன்யா தன்யா கதிரிஹ கிராம் தேவி காமாட்சியன் மே நிந்தியாம் பிந்தியாம் சபதி ஜடதாம் கல்மஷாதுன்மிஷந்தீம் साध्वी माध्वी रस मधुरता भंजनी मंजुरीति वाणी वेणी जटिति वृणुतात् स्वर्धुनि स्पर्धिनी माम् यत् मे यन्दयन्नुडय गिराम गति वाक्किन् पोक्कानदु हे देवी कामाक्षी தன்யா தன்யா உயர்ந்ததாக ஆகி தன்யம்னாக்க திருப்தமாக இருக்கிறதுக்கு தன்யம் தன்யோஸ்மிங்கிறோம் ரொம்ப தேங்க்ஸுங்கிறோம். இப்படி தன்யானா ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவு பொசிஷன்னா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கிற என்னுடைய வாக்கு கதி எப்படி இருக்கணும் தெரியுமா, இந்த குவாலிட்டிஸ்லாம் அதை வந்து அடையணும்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் அம்பாளுக்கு தோபி லிஸ்ட் கொடுக்குறார். இதெல்லாத்தையும் டிக் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு. என்னென்ன அந்த லிஸ்ட்டில் இருக்குது? அம்மா என்னுடைய இந்த வாக்கின் கதி எது மே மம எது மே வ கிராம் கதிஹி அது எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும். கல்மஷாத் உன்மிஷந்தீம் ஜடதாம் நிந்தியாம் சப்பதி பிந்தியாத். கல்மஷாத் பாபத்தினால், என்ன பாபம், பூர்வ ஜென்மாந்திரங்களில் எத்தனை பாபம் பண்ணியிருக்கோமோ இந்த பாபங்களினால் உன்மிஷந்தீம் வெளியே வரும் ஜடதா. ஜடதானா தாமசம். தமஸ் குணம் இருக்கிற வரைக்கும் அஜ்ஞானம் ஆவரணம். அதனால் ஒன்றும் விளங்க போகிறதில்லை, நல்லது எதுவும் புரிய போகிறதில்லை. நல்லது சொன்னால்னா நல்லது சொல்கிறாள்னே விளங்காது. ஏன் சொன்னால் தெரியாது, சுயமாக புரியாது. ரெண்டே ரெண்டு தோஷந்தான் எங்கள் ஆத்தில். மற்றபடி என் பொண்ணு ரொம்ப சமத்துன்னா என்னாச்சு, ஒன்றுமே சமத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. என் பொண்ணு ரொம்ப சமத்து, ரெண்டே ரெண்டு டிஃபெக்ட் தான் அவளுக்கு. சொன்னால் தெரியாது, சுயமாக புரியாது. இது சுயமாக புரியாதது, சொன்னால் தெரியாதது ஜடத்துவம். அந்த ஜடத்துவம் எங்கேருந்து வருது? பூர்வ ஜென்மாந்திர வாசனை பாபம். அந்த கல்மஷாத் உன்மிஷந்தீம் ஜடதாம் எப்படியாப்பட்டதுன்னா நிந்தியாம், ரொம்ப வெறுக்க தகுந்தது. எவ்வளவு தத்தியாக இருக்கா, எத்தனை சொன்னாலும் புரியல, தானாமும் விளங்கலைன்னு சொல்லுவாளோ இல்லையோ எல்லாரும் இல்லையா. ஒருத்தனுக்கு தானாகவும் புரியல சொல்லியும் தெரியலன்னா எல்லாராலையும் வெறுக்கத்தகுந்தவனாய் ஆகிறான். அப்படி வெறுக்கத்தகுந்தவனாக இருப்பவனை எதனால், அவனுடைய தாமசத்தினால. அந்த தாமசீக்க குணம் எங்கேருந்து வந்தது? இதுலேருந்து வந்தது. அவனை வாக்குக்களினால் சரிப்படுத்த முடியுமான்னாக்க பர்த்ருஹரி சொல்கிறார், வியாழம்பிரணால தந்து பிரசோ ரோத்தும் சமுஜ்ரிம்பதே பேத்தும் வஜ்ரமணிம் சிரீஷ குசும பிராந்தே ந சன்னஹ்யதி மாதுர்யம் மது பிந்துனா ரச்சயிதும் க்ஷாராம்பு தேரீஹதே மூர்க்கான்ய பிரதிநேதுமிச்சதி பலாத் சூக்தைஹி சுதாஸ்யந்திபிஹி சுதாஸ்யந்திபிஹி சூக்தைஹி. தேனினும் இனிய வார்த்தைகளினால் மூர்க்கானு முட்டாள பிரதிநேதும் புத்தி உண்டாக்கணும்னுட்டு யஹா இச்சதி எவன் ஆசைப்படுறானோ அவனை மூணு பேருக்கு கம்பேர் பண்ணலாம்ப்பா. யார் யார்? வியாழம் பிரணாள தந்து பிரசோ ரோத்தும் சமுஜ்ரிம்பதே. தாமர நூலை எடுத்துன்னு வந்து மதம் பிடித்த யானையை கட்ட வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனோட கம்பேர் பண்ணலாம். ஏன் சார், மதம் பிடித்த யானையை காயத்தாலேயே கட்ட முடியாது, இரும்பாலேயே கட்ட முடியாது, அறுத்துன்னு ஓடிவிடும். நீங்கள் என்ன தாமர நூலால் கட்ட முடியுமான்னு கட்ட முடியும்னு சொல்கிறேனா? நான் கட்ட முடியும்னு சொன்னேனா? கட்டுறதுக்கு எவன் ஆசைப்படுறானோ அவனை இனிமையான வார்த்தைகளை சொல்லி முட்டாளுக்கு புத்தி சொல்ல முடியும்னு எவனா நினச்சானா அவனோட கம்பேர் பண்ணலான்னு சொன்னேனா. அடுத்தது, பேத்தும் வஜ்ரமணிம் சிரீஷ குசும பிராந்தே ந சன்னஹ்யதி. சீர்ஷ குசுமங்கிறது அனிச்ச மலர். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னுட்டு சொன்னார் திருவள்ளுவர். இப்படி மோந்து பார்க்கணும்னு நினச்ச மாத்திரத்திலேயே வாடி போகக்கூடியது, அவ்வளவு மென்மையானது அனிச்சம்பு.
அந்த பூவினுடைய நுனியினால் வைரத்தை அறுக்க வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனோட இவனை கம்பேர் பண்ணலாம். அடுத்தது இன்னும் இவனோட கம்பேர் பண்ணலாம். மூணாவதா மாதுரியம் மது பிந்துனா ரச்சயித்தும் க்ஷாராம்பு தேரீஹதே. உப்பு கரிக்கும் கடலை ஒரு துளி தேனை விட்டு தேன்மயமாக ஆக்கிடலான்னு எவனானத்தை நினைச்சான்னா அவனோட இவனை கம்பேர் பண்ணலாம். இப்போ என்ன அர்த்தம்? முட்டாளுக்கு புத்தி சொல்லி திருந்த வைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்? அவன் ஜென்மாந்தர வினை, அதனால் அவன் அப்படி ஒரு முட்டாளாக இருக்கான். சொன்னால் தெரியல, சுயமாக புரியல. ஆனால் அம்மா அப்படி விட்டுறப்படாது. நீ எனக்கு அப்படியாப்பட்ட வாக்சாதுரியத்தை கொடுக்கணும், கொடுத்ததுனால் அப்படியாப்பட்ட ஜடத்துவம் என்னுடைய வாக்கின் விசேஷத்தினால் சரியாக ஆகிவிட வேண்டும். பிந்தியாத், அப்படியாப்பட்ட தமசை உடைப்பதாக என்னுடைய வாக்கின் விசேஷம் அமைய வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு வார்த்தை ஒரே நேரத்தில் கேட்குறார் இவர் புத்திசாலியா. எப்படி சாவித்ரி கேட்டாலோ யமன் கிட்டக்க, சதபுத்திரவதி பவான் எனக்கு வா, எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்டா. நூறு குழந்தைகள் இருக்கிற, நூறு பிள்ளைகள் பிறந்தவளாக நான் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னார் அவனும் சரின்னு பைத்தியம் மாதிரி யமன் சரின்னான். இப்போ என்னாச்சு? புருஷன் ஜீவித்த வந்தனா ஆகணுங்கிறது முதல் கண்டிஷன் ஆச்சு. அப்போ தானே நூறு பிள்ளையை வைக்க முடியுமோ? அது மாதிரி இவரும் ரெண்டு விஷயத்தை கேட்குறாரு நீசா. இதில் என்ன? என்னுடைய தமஸ் போகணும், அப்போ தானே என் உள்ளேன்னு இந்த மாதிரி வார்த்தை வரும். என் தமஸ் போகிறது மட்டுமல்லாமல் என்னுடைய வார்த்தைகளை யார் யாரெல்லாம் கேட்குறாளோ அவளோட தமஸும் போகணுமே. ஞாம்பெரும் இன்பம் பெருக இவ்வையகம்னுட்டு கேட்குறார். அதனால் கல்மஷாத்து உன்மிஷந்தின் பாவங்களினால் உண்டாகும் நிந்தியாம் ஜடதாம், நிந்திக்க தகுந்ததான ஜடத்தன்மையை தமசை சபதி உடனே கேட்ட மாத்திரத்தில் பிந்தியாத், எது வாச்சாம் எது கிராம் கதிஹி பிந்தியாத், எந்த வாக்குகளின் போக்கானது அதை உடைக்குமோ அப்படியாப்பட்ட வாக் விலாசம். அது மட்டுமா, சாத்வி ரொம்ப ஒசந்ததாக இருக்கணும். சாத்வினா சாஃப்டாக இருக்கணுங்கிற அர்த்தம். சாதுவானா சாதுனா, சாது சாதுனா ரொம்ப நன்னா இருக்கே, பலே பலே பேஷ் பேஷ் அப்படிங்கிறோமே அது. அப்படி ரொம்ப ஒசந்ததாக இருந்து மனத்துக்கு ரம்யமாக இருக்கிறதே சாத்வீங்கிறோம். மாத்வீரச மதுரதா பஞ்சனி, மாத்வீரச தேனின் இனிமை இருக்கே அதனுடைய தேனினுடைய ரசத்தின் இனிமையை பஞ்சனி அதை உடைக்கணும். அப்படின்னா அதை விட இது இனிமையாக இருக்கும். தேனினும் இனியாளா இனியா இனியதாக இருக்கணும். தேனினும் இனியதுன்னா எங்கே இனியதாக இருக்கணும்? காதில் கேட்கறதுக்கு இனிஷா இனிதாக இருக்கணும். அதை மனசில் போட்டு அசை போட்டால் இனியதாக இருக்கணும். அதனுடைய இம்பேக்ட்னால நம்மளுடைய ஜாட்யம் போய் ஞானம் பிறந்து அந்த ஞானத்தை அனுசந்தானம் பண்ணுற போது இனிமை வரும் இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், கேட்குற போது நல்லா இருக்குது. அதப்போ கொஞ்சம் மனசில் கேட்குறதே காதுக்கு இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது. அதை அசை போடுறதெல்லாம் ஒரு இனிமையாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல கச்சேரிக்கு போனோம், யாரோ ஒருத்தர் நன்னா ஒரு ஆகிலி ராகத்தை நன்னா கையாண்டு பாடுறான்னு வச்சுப்போம். ரொம்ப கஷ்டமான ராகம்னு சொல்கிறா, அது அவர் ரொம்ப கையாண்டு நன்னா பாடுறார். கேட்குற போது இனிமையாக இருந்தது, அதை நினைக்கிற போது இனிமையாக இருந்தது, அதை அசை போடுறதையும் இனிமையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது தான் மாத்வீரச மதுரதா பஞ்சனி மஞ்சு ரீதிஹி. மஞ்சுனாக்க அழகுன்னு அர்த்தம், ரீத்தினா வரிசை. அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ரொம்ப அழகாக இருக்கு. வாணி வேணி வாக்குகளின் அலை, மேலே மேலே பொங்கி வருவது அலை இல்லையா? என்ன வால்யூம் இருக்கோ அதை விட எப்பாயி என்ன பொங்கி வர்றது தானே அலைன்னு சொல்கிறோம். உள்ளேந்து பொங்கி வரணும். யோசிச்சு யோசிச்சு பேசினாக்க, ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் நடுப்புற ரெண்டு ரெண்டு செகண்ட் கேப்பு கொடுத்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொன்னால் வாக்கின் அலைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா கான்ஸ்டிபேட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியில் வந்ததுன்னா மனசுக்கு ரம்யமாக இருக்கிறது இல்லை. ஆனால் பொங்கி பெருகி வந்தது தானால் ரம்யமாக இருக்குது. எப்படி இருக்கணும்? ஜாட்டி தீ இல்லை, அது அப்புறமா சொல்லலாம். ஸ்வர்துனி ஸ்பர்தினி, ஸ்வர்துனி ஸ்பர்தினாக்க ஸ்வர்துனிங்கிறது என்ன? ஸ்வஹாதுனி, தேவலோகத்து கங்கை, அதோட ஸ்பர்தினி, அதோட போட்டி போடுறதா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவலோகத்து கங்கை அமிர்தமயமாக இருக்குது, பாபத்தை போக்குறது, குளிர்ச்சியை தருது, விளவளேர்னு இருக்குது. அதே மாதிரி இந்த வெண்மையான புகழோடு கூடியதாகவும் மனத்தை குளிர்விப்பதாகவும் பாபத்தை போக்குவதாகவும் அப்படி இருக்கணும். அதோட போட்டி போடுறதுன்னா இந்த மூன்று குணங்களும் அதுக்கு இருக்கணும்.
அப்படி இருக்கிறதான வாக்வேணி வாக்கின் அலையானது என்னுடைய அந்த கிராம் கதிகி இருக்கே அதை விருணுதாத், அதை போய் அடையணும். என்ன கேட்குறார் அம்பாள்கிட்ட, சம்மரைஸ் பண்ணோம்னா, அம்மா என்னுடைய வாக்கின் கதி இருக்கே அது ரொம்ப ஒசந்த கதியாக ஆகி இந்த ஃபாலோயிங் குவாலிட்டிஸ்லாம் அதை வந்து அடையணும். என்னென்ன குவாலிட்டிஸ் அதை வந்து அடையணும், விருணுதாத்துன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அடையணும், அதை என்னென்னலாம் ஜட்டிதி விருணுதாத் உடனே அடையணும், லேட்லாம் பண்ணுடாது. என்னென்னலாம் வந்து அடையணும், பாபத்தினால் உண்டாகும் வெறுக்க தகுந்ததான ஜடத்தன்மையை போக்குவதாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாகவும் மிருதுவாகவும் அட் த சேம் டைம் நன்மை பயப்பதாகவும் இருக்கணும், இனிமையை தேனின் இனிமையை காட்டிலும் இனியதாக இருக்கணும், அழகான வரிசைகளாக இருக்கணும், அது வாக்வேணின்னு பொங்கி வரும் அலை போல் இருக்க வேண்டும், ஸ்வர்கலோகத்து கங்கையின் பெருக்கை போட்டி போட்டு சண்டை போட்டு தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பெருக்காக இருக்கணும், அது குளுமையாகவும் பாபத்தை போக்குறதாகவும் மனசுக்கு இனியதாகவும் இருக்கணும், அப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் அதை வந்து உடனே அடையணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய வாக்விலாசத்தை கேட்குறார். அதன் மூலமாக வரக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்தவா சொல்லி அவளுக்கும் புண்ணியம் ஏற்படணுங்கிற நல்ல எண்ணத்தினால கேட்குறார். தன்யா தன்யா கதிரிஹகிராம் தேவி காமாட்சி என்மே நிந்தியாம் பிந்தியா சபதி ஜடதாம் கல்மஷாதுன்மிஷந்தீம் சாத்வி மாத்வி ரச மதுரத பஞ்சனி மஞ்சுரீதி வாணி வேணி ஜடிதி விருணுதா ஸ்வர்துனி ஸ்பர்தினி மாம். அடுத்த ஸ்லோகம் 77வது. யஸ்யா வாடி ஹ்ருதய கமலம் கௌசுமீ யோகபாஜம் யஸ்யா பீட்டி சதத சிசிரா சீகரைர் மாகரந்தைஹி யஸ்யா பேட்டி ஸ்ருதி பரிசலன் மௌலிரத்னஸ்ய காஞ்சி சாமே சோமாபரண மஹிஷி சாதயேத் காங்க்ஷிதானி சா அந்த சோமாபரண மகிஷி சோமத்தை சோமனை அதாவது மூன்றாம் பிறை சந்திரனை ஆபரணமாக வைத்து கொண்டிருப்பவனின் மனைவி சோமாபரண பூஷிணி சோமாபரண மகிஷி மே என்னுடைய காங்க்ஷிதானி ஆசைகளை சாதையே நிறைவேற்றி வைக்கட்டும். யாருவோ சான்னு சொல்லியிருக்கே யாரு அப்படின்னா அவளை வர்ணிக்கிறேன் கேளு. யஸ்யா யோகபாஜாம் ஹிருதய கமலம் கௌசுமி வாட்டி, குசுமத்திலேந்து வருது கௌசுமம், வாட்டினா உத்தியானம், உத்தியானம்னா நம்மளா பிளான்ட் பண்ணி வரிசையாக அழகாக வளர்க்குறதுக்கு பேர் உத்தியானம், வனம் உத்தியானம் வாட்டிக்கான்னு பேர். வனம்னா தானாக முளைக்கிறது, தானாக முளைச்சா டிசார்டர்லியாக இருக்கும், நம்மளா நட்டோம்னாக்கா ஒரு பக்கம் முழுக்க வாழை மரம், ஒரு பக்கம் முழுக்க அழகாக மல்லிப்பூ செடி, ஒரு பக்கம் குண்டு மல்லி, ஒரு பக்கம் நித்திய மல்லி, ஒரு பக்கம் ஜாதி மல்லி, ஒரு பக்கம் சம்பக மரம், ஒரு பக்கம் அப்படின்னு அழகழகாக நட முடியும். நட்டு பராமரித்தால் அது ஒரு அழகு இருக்கும். அது மாதிரி இருக்கிறத வாட்டின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற எவளுக்கு யோகபாஜாம் யோகிகளின் ஹிருதய கமலமானது, அதுவே கமலம், அந்த ஹிருதய கமலம் கௌசுமி வாட்டி புஷ்பவாட்டிக்காவாக இருக்கு. புஷ்பவாட்டிக்காக எதுக்கு போவோம், மனம் அமைதியும் இல்லையா, ஒரு மனம் கமழும் ஒரு நல்ல மலர்கள் பூத்து குலுங்கும் ஒரு பார்க்கில் போய் உட்காந்தோன்னா கிளி கொஞ்சம், ஏன்னா இவ்வளவு மலர்கள் இருக்கிறதுனால குயில் கூவும், குருவிகள் அங்கேயும் இங்கேயும் பறந்து போகும், விதவிதமான நானாவிதமான பட்சி ஜாலங்கள், மனசுக்கு எவ்வளவு ரம்யமாக இருக்குது, வீசற காத்தில் அதோட மனம், அந்த பூக்களின் மனம் மனத்தை எங்கோ இழுத்து கொண்டு போய் சாந்தம் தரதா இருக்கு இல்லையா. அதனால ஆனந்தமாய் இருக்கணும்னா நம்ம எங்கே போவோம், புஷ்பவாட்டிக்காக்கு போவோம். அப்படி ஆனந்தமாய் அம்பாள் விஸ்ராந்தி பண்ணின்னு இருக்கிற இடம் எது, யோகிகளின் ஹிருதய கமலம். யஸ்யா வாட்டி யோகபாஜாம் கௌசுமி யோகபாஜாம் ஹிருதய கமலம் கௌசுமி வாட்டி, யஸ்யாஹ யாருக்கு யோகிகளின் ஹிருதய கமலமானது புஷ்பவாட்டிகையாய் அமைந்திருக்கோ, யஸ்யா பீட்டி சதத சிசிரா சீகரைஹி மாகரந்தைஹி,
எவளினுடைய பீட்டினாக்க இந்த இடத்துல ஆசனம்னு அர்த்தம். அந்த ஆசனமானது மாகரந்தைஹி ஷீகரைஹி சதத சிஷிரா. சதத சிஷிரானா எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சததம்னா எப்போதும், சிஷிரானா குளிர்ந்து இருக்கு. ஷீகரைஹி மாகரந்தைஹி, மாகரந்தம்னா மகரந்தத்திலேருந்து உண்டாருது மாகரந்தம், என்ன தேன், தேனுடைய ஷீகரைஹி, ஷீகரம்னா திவலைகள். எவளினுடைய பீட்டமானது உட்காரும் இடமானது எப்பொழுதும் குளிர்ந்திருக்கும் தேன்களின் திவலைகளினால் ஆன இடமாக இருக்கோ, இல்லைன்னா எவளினுடைய உட்காரும் இடம் தேன்களின் திவலைகளினால் எப்போதும் குளிர்ந்திருக்கிறதோ, அது மாதிரி எங்கே சார் இருக்குது அம்பாள் அந்த மாதிரியான ஒரு ஆசனத்தில் எங்கே உட்காந்துட்டு இருக்கா? அப்பா அவளோட ஆசனம் எங்கே இருக்குது? சஹசிராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. இந்த சஹசிரார பத்மம் எங்கே இருக்குது? பூர்ண சந்திர மண்டலம், அந்த பூர்ணமான ஜோத்ஸ்னா மண்டலத்தில் சந்திரன் தேயறதும் பெருகிறதுங்கிறதும் கிடையாது. அந்த தேயறதெல்லாம் வந்து விசுத்தி ஆக்ஞையோடு முடிஞ்சு போச்சு. அதற்கு மேலே இருக்கிறது பூர்ண சந்திர மண்டலம். பூர்ண சந்திர மண்டலம்னா குளிராக இருக்குமா இருக்காதா? குளிர்ச்சியாக இருக்குது. அந்த சஹசிரார பத்மத்தில் பதியோடு அவள் உட்கார்ந்திருக்கும் போது அவள் பாதங்களிலிருந்து பெருகுவது என்ன? அமிர்த தாரை பெருங்கிறது. பெருகிற அமிர்த தாரையினுடைய துளிகள் அவள் உட்கார்ந்திருக்கும் அந்த தாமரையிலும் தெளிக்கிறது. அப்போது அந்த மாதிரியான பீடத்தில் உட்கார்ந்துருக்கானா என்ன அர்த்தம்? அம்மா, என் சஹசிரார பத்மத்தில் நீ இருப்பதை நான் உணர வேண்டும் அப்படின்னு இன்டைரக்டாக கேட்குறார் அம்பாள்கிட்ட. எஸ் யாஃப் பீடி சதத சிஷிரா ஷீகரைர் மாகரந்தைஹி, எஸ் யாஃப் பீடி ஸ்ருதி பரிச்சலன் மௌலிரத்னஸ்ய காஞ்சி. ஸ்ருதி பரிச்சலன் மௌலிரத்னஸ்ய, ஸ்ருதினா வேதங்கள், பரிச்சலத்து அதில் அங்கும் இங்குமா எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற மௌலிரத்னஸ்ய சிரோபூஷணம் போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதங்களினுடைய சிரசுன்னு எது சொல்கிறோம்? உபனிஷத். உபனிஷத்தின் அர்த்தசாரமாய் வேதங்களின் மெய்ப்பொருளாம் உபநிடதங்களில் கூறப்பட்டிருக்கும் சிரோரத்னமாக இருக்கிறதற்கே அந்த விஷயம். அதுக்கு காஞ்சி எஸ்யாஹா பேட்டி அப்படி இருக்கிற அவளுக்கு காஞ்சி என்பது ஒரு பொட்டி மாதிரி இருக்குது. பொட்டினா என்ன? பொட்டி பாம்பா அடங்கி வீட்டோடு கிடக்காம பாருங்கோ அப்படிங்கிறோம். இப்போ வீடு பொட்டி ஆயிடுச்சு இல்லையா? எந்த இடத்தில் அடங்கி இருக்கிறோமோ அந்த இடத்த பொட்டிங்கிறோம். இவள் அங்கிங்கெனாதபடி எங்கும் இருப்பவள். தன்னுடைய பிரசன்ஸை எங்கேருந்து வெளிக்காட்டுறா? காஞ்சியிலேருந்து வெளிக்காட்டுறா. சார் காஞ்சியில் மட்டுமா இருக்கா, எல்லா கோயில்லையும் அம்பாள் இருக்காளே சார் அப்படின்னா, எல்லா கோயிலில் இருக்கிற அம்பாளும் காமக்கொட்டித்தான்ப்பா. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவளுடைய சக்தி தான் எல்லா கோயில்லையும் இருக்குது, முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால்தான் அந்த காலத்து மானியங்களில் எந்த கோயிலில் அம்பாளுக்கு மானியம் எழுதி வச்சாலும் காமக்கோட்டி மானியம்னு எழுதி வச்சிருக்கான்னு ஆச்சாரியால் சொல்கிறாருன்னு பார்த்துருக்கோம். அதனால் எஸ்யாஹா பேட்டி காஞ்சி, எஸ்யாஹா காஞ்சி பேட்டி, எவளுக்கு காஞ்சியானது பொட்டியோ, எப்படியாப்பட்டவள்ளவோ, ஸ்ருதி பரிச்சலன் மௌலிரத்னஸ்ய எஸ்யாஹா, வேதங்களில் வேதங்களின் மெய்ப்பொருளாய் அவற்றின் சிரோரத்னமாய் விளங்கும் அவளுடைய, அவளுக்கு காஞ்சிபுரம் அப்படி எவள் விளங்குகிறாளோ அவளுக்கு காஞ்சிபுரம் பொட்டியாக அமைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட சா அவள் மே எனக்கு சோமாபரண மகிஷி, அவள் பிறைசூடிய பெருமானாரின் இடப்பாகம் அமர்ந்த அவள் காங்ஷிதானி சாதையே, என்னோட ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி தரட்டும் அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்கிறார். ஏகா மாதா சகல ஜகதாம் ஈயுஷி தியான முத்ராம் ஏகாம்ராதீஸ்வர சரணயோ ஏகதானா சமிந்தே தாடங்கோத்யன் மணிகணருச்சா தாமிரகர்ண பிரதேச தாருண்யஸ்ரீ ஸ்தபகித தனு தாபசி காபி பாலா. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸ்திரியா சமஸ்தாக தவதே விபேதாக அப்படிங்கிறத சொல்ல போகிறார். எல்லா பெண்களும் உன்னோட ஸ்வரூபம்னு சொல்கிறத எப்படி அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கோ. சகல ஜகதாம் ஏகா மாதா,
எல்லா உலகத்திற்கும் ஒரே தாய். இல்லையே சார், எனக்கு எங்கள் அம்மா இருக்கா, யாரோ பக்கத்தாத்து மாமாக்கு அவள் அம்மா இருக்கா, அப்பா அதெல்லாம் வாஸ்துவம். அவள் ஸ்வரூபமாலாம் இருக்கிறது யாருன்னா வந்து ஒரே தாயார் தான். உங்கள் அம்மா ஸ்வரூபமாக இருக்கிறது உங்கள் அம்மாவோட ஸ்வரூபம் தான். உண்மையில் பார்த்தா அவள் பரதேவத்தை தான் உங்கள் அம்மா உனக்கு. இப்போ ஏகா மாதா, அவள் எப்படியாப்பட்டவோ, தாடங்கோத்யன் மணிகண ருச்சா தாமிர கர்ண பிரதேச. காதில் தாடங்கம் போட்டுருக்கா, அதில் நிறையா முத்து மாணிக்கம் வைடூரியம் எல்லாம் இழைக்கப்பட்டிருக்கு. தாடங்கத்தில் இழைக்கப்பட்டிருக்கிற மணிகண வைர வைடூரியங்களின் கூட்டம், கணம்னா கூட்டம், அதனுடைய ருச்சா ஒளியினால் தாமிர கர்ண பிரதேச. காதே செக்கச்செவந்து தெரியுது. காதில் போட்டுருக்கிற தாடங்கத்தில் இருக்கிற ரத்னங்களினுடைய ஒளியானது டால் அடித்து அவள் காது செகச்சவையல்னு தெரிகிறது. அப்படியாப்பட்டவள் அவள் யார்? தாருண்ய ஸ்ரீ ஸ்தபகித தனு, இளமை பூத்து குலுங்கும் உடம்பு. இப்போனா என்ன அர்த்தம்? யௌவன ஸ்திரீன்னு அர்த்தம். இப்போ அப்படி இட போட்டுவிடாத, வெறும் யௌவன ஸ்திரீன்னு. சா பாலா, அவள் குழந்தையும் கூட. சார், யௌவனமாகவும் இருக்கா குழந்தையாகவும் இருப்பாளா? ஆமாம்ப்பா, குழந்தையாக இருக்கிறவளும் அவள் தான், யவனஸ்திரீயாக இருக்கிறவளும் அவள் தான். யவ்வனம் பூத்து குலுங்கும் சரீரம் கொண்ட யுவதியாக இருப்பவளும் அவள், அவளே தான் பாலா. காபி தாபசி, அது மட்டும் இல்லைப்பா, அவள் தாபசி. தாபசினா நம்ம நார்மலாக விருத்தாலத்தானே சொல்லுவோம், வயசானவாள் தானே தாபசின்னு சொல்லுவோம். இப்போ விருத்தஸ்வரூபியாக இருக்கிற தவம் பண்ணிட்டு இருக்கிறவளாகவும் அவளே தான் இருக்கா, பாலாவாகவும் அவளே இருக்கா, யவ்வனம் பூத்து குலுங்கும் பெண்ணாகவும் அவளே இருக்கா, யவ்வனத்துக்கு அடுத்த ஸ்டேஜாக தாயாராகவும் அவளே இருக்கா. இப்போ பார்க்கும் அனைத்து பெண்டிராகவும் காட்சி கொடுப்பவள் அவளே. ஸ்திரியா சமஸ்தா ஸ்தவதே விபேதாங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார். அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படி பல ரூபமாக இருக்காளே, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒன்னே ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கா. ஏகாம்ராதீஸ்வர சரணையோர் ஏகதானா தியான முத்ராம் ஈயுஷி. ஏகாம்பரேஸ்வரன் இருக்கானே பரமேஸ்வரன், அவனுடைய சரணயோகம் அவனுடைய காலில், அவனுடைய கால்களில் ஏகதானா தியான முத்ராம், அதை ஒன்றில் மட்டுமே நிலை நிறுத்தப்பட்ட தியானத்தை உடையவளா இருக்காவ். ஈயுஷினா அதை அடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். ஏதிங்கிறதுலேருந்து வருது ஈயுஷி. தியான முத்ராம்னா தியானத்தின் அடையாளம்னா அர்த்தம்னா தியானம் வந்துடுச்சு அங்கே. எதில்? அதில் மட்டுமே வந்திருக்கு. எதில் மட்டுமே? ஏகாம்பரேஸ்வரனோட சரண யுகலத்தில். அடியும் முடியும் காணா அரணின் பாத கமலங்கள், அடியும் முடியும் காணாதவன் அவன், அவனோட பாத கமலங்கள்ல இவளுடைய தியானம் என்றைக்கும் இருக்கு, அது மட்டுமே இருக்கு. அப்படியாப்பட்ட தாபசி இவள். அப்பனா எவ்வளவு வயசு இருக்கணும் இவள்? அவனோ நித்தியமானவன், ஆதி அந்தம் அற்றவன். அப்படி ஆதி அந்தம் அற்றவனா இருப்பவனிடத்தில் என்றும் தியானம் பண்ணிட்டு இருக்காள்னா இவளும் தாபசி. ரொம்ப விருத்தாவா இருக்கணுமோ? அப்படியே எடுத்துக்கோ, அவளேதான் பாலா, அவளேதான் தருணி, அவளேதான் மாதா. அப்படியாப்பட்டவோ என்ன பண்ணணும்? சமிந்தே பிரகாசிச்சுட்டு இருக்கா. இந்தனம்னா தெரியும் உங்களுக்கு, சமிந்தனா கொழுந்து விட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கா. எங்கே? என் மனசில் தான், மனசுன்னு சொல்லலவர். அப்படி கொழுந்து விட்டு பிரகாசிச்சுன்னு எங்கே இருக்கா? யாரோ ஒத்தி காமாட்சி தேவி இவள் என் மனசில் பிரகாசம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ஏகா மாதா சகல ஜகதாம் ஈயுஷி தியானமுத்ராம் ஏகாம்ராதீஸ்வர சரணயோ ஏகதானா சமிந்தே தாடங்கோத்யன் மணிகண ருச்ச தாமிர கர்ண பிரதேச தாருண்ய ஸ்ரீ ஸ்தபகித தனு தாபசி காபி பாலா தந்தா தந்தி பிரகடனகரி தந்திபிர் மந்தயானை மந்தாராணம் மத பரிணதிம் மத்னதி மந்தஹாசைஹி அங்கூராபியம் மனசி ஜதரோ அங்கிதோரா குச்சாபியம் அந்த காஞ்சி ஸ்புரதி ஜகதாம் ஆதிமா காபி மாதா.
மந்தயானை. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல என்ன பார்த்துள்ளாம், காஞ்சிஹி அந்த அந்த காஞ்சி, காஞ்சியின் நடுவில் இந்த என்டையர் ஜகத்துக்கும் மாதா, ஜகதாம் மாதா எங்க இருக்கா, காஞ்சியில் நடுப்புற இருக்கலாம். உலகத்துக்கெல்லாம் அம்மாவோ, அவள் இருக்கிற இடம் எங்க, காஞ்சியில் இருக்கா. எப்படி இருக்கா, ஸ்புரதி விளங்குகிறாள் அவள் யார், ஆதிமா, எல்லாவற்றிற்கும் முழு முதற் காரணம், சர்வசிய ஆத்யா, சர்வசிய ஆத்யா மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறது இந்த மாதிரி. சர்வசிய ஆத்யா, எல்லாவற்றிற்கும் முழு முதற் காரணமாய் இருக்கா, சர்வ காரண பூதா சக்தி. இந்த சர்வ காரண பூதமான இந்த சக்தியானவள் காஞ்சியின் நடுவில் விளங்குகிறாள். அவள் எப்படியாப்பட்டவோ, இப்படி இருக்காவோ, மந்த யானை, அவளுடைய நடை எப்படி இருக்கு, இட்ட அடிநோக எடுத்த அடி கொப்பளிக்க அவள் அசைந்து அசைந்து ஆடி நடந்து போகிறத பார்த்தா யானையின் கதி போல இருக்கு, யானையோட சண்டை போடுற மாதிரி இருக்கு, நீ அழகா நான் அழகான்னு சண்டை போடுற மாதிரி இருக்கு. தந்தி பிஹி தந்தா தந்தி பிரகடன கரி, யானைகளோட சண்டை போடுறதுன்னா எப்படி சண்டை போடும், யானைகள் எப்படி சண்டை போடுமோ அப்படி தானே சண்டை போடணும், யானைகள் எப்படி சண்டை போடும், தன்னோட டஸ்க்ஸ் இருக்கே தந்தங்கள் அதை லாக் பண்ணிட்டு சண்டை போடும். எலிஃபண்ட் ஃபைட்டுங்கிறது ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜாக்களினுடைய விளையாட்டாக இருந்தது. யானையை எப்படி பிடிச்சின்னு வருது, எப்படி பழக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கு, அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்கா. அந்த யானையினுடைய சாஸ்திரத்தில் யானைகளினுடைய சண்டைங்கிறது ஒரு பெரிய விளையாட்டாக இருக்குது. சண்டை போடுறதே ரெண்டும் தன்னுடைய தந்தங்களை லாக் பண்ணிட்டு மத்தகத்தை இடிச்சுண்டு சண்டை போடும். இந்த தந்தாதந்தி பிரகட்டன கரீனா யானைகளோட சண்டை போடுறதுன்னு அர்த்தம். எதனால யானைகளோட தந்தி பிகி, யானைகளுடன் தந்தாதந்தி பிரகடன கரி, யானை சண்டை போட்டுருக்கா எப்படி, எதில், மந்த யானை தன்னுடைய நடையினால், யானையின் நடை அழகா, என்னுடைய நடையின் அழகு அழகான்னு பார்க்குற போது என்னோட நடையின் நடை தான் அழகுன்னுட்டு அதுகளோட சண்டை போடுற மாதிரியா இருக்கு அவளுடைய நடை. மந்தாராணாம் மத பரிணதி மத்னதி மந்தஹாசைஹி, மந்தார புஷ்பங்கிறது வெளவெளேர்னு இருக்கும். இந்த வெண்மை எப்படி இருக்கு, இவளுடைய பல்லின் வெண்மை இருக்கே அந்த மந்தார புஷ்பத்தின் மத பரிணத்தின், நான் எவ்வளவு வெண்மையாகவும் பளிச்சின்னும் இருக்கேன், அது இதுக்கு இருக்கிற கர்வம் இருக்கே அந்த மந்தார புஷ்பத்தினுடைய மத பரிணத்தினா கர்வத்தின் பெருக்கு, அதை மத்னதி உடச்சி தூக்கி போட்டுருக்கா. ஏன்னா என் பல்லின் அழகு, என்னுடைய மந்தஹாசத்தின் அழகு உன்னுடைய அழகை விட மிகவும் அழகானது, உன்னுடைய வெண்மை எவ்வளவு மனோரமியமாக இருக்கோ அதை விட அதிக மனோரமியம்னு அதுகளை உடச்சி போட்டுருக்கா. அங்கூராபியாம் மனசி ஜத்தரோஹோ அங்கிதோரா குச்சாபியாம், மனசி ஜன்னாக்க மன்மதன், மன்மதன் ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த மரத்தில் அங்குரங்கள்னால் முளைகள் இருக்கும் இல்லையா, மரம்னா முளை இருக்கும், அந்த முளைகளை காட்டும், முளைகள் போல் இருக்கும் மார்ப கூர்மையான மார்பகங்களை தாங்கியவளாக இருக்கா. குச்சாபியாம் அங்கூர் மனசிஜதரோஹோ அங்குராபியாம் குச்சாபியாம் அங்கிதோராக, கூர்மையான மார்பகங்களினால் அடையாளம் காட்டப்பட்ட மார்பை உடையவளாக இருக்கா. அது எப்படி கூர்மையாக இருக்குன்னாக்க, மன்மதன் என்னும் மரத்தின் முளைகளோ என்று சொல்வத போல் இருக்கு. அப்படியாப்பட்ட இந்த மூன்று உலகத்துக்கும் மாதா ஆதிகாரண புருஷி அவளானவள் காஞ்சியில் ஸ்புரதி விளங்குகிறாள்னு அம்பாளை பார்த்து பாடுறாள். தந்தா தந்தி பிரகடன கரி தந்திபிர் மந்தயானை மந்தாராணாம் மத பரிணதி மத்னதி மந்தஹாசைஹி அங்கூராபியாம் மனசி ஜதரோரங்கிதோரா குச்சாபியாம் அந்த காஞ்சி ஸ்புரதி ஜகதாம் ஆதிமா காபி மாதா. த்ரயம்பக குடும்பினி திரிபுர சுந்தரீம் இந்திராம் புலிந்த பதி சுந்தரீம் திரிபுர பைரவீம் பாரதீம் மதங்க குலநாயிகாம்
महिषमर्दिनीं मातृकां भणन्ति विबुधोत्तमा विहृतिमेव कामाक्षिते। பஹ்வ்ருச்சோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது சொல்கிறது அம்பாள் பல ரூபம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பல ரூபங்களை காமிச்சு இதெல்லாம் மூர்த்தியே ஒத்தி தான் அம்மா காமாட்சி நீ தான் அதுங்கிறார். என்னென்னது த்ரயம்பக குடும்பினி, த்ரயம்பகம் யஜாமகேன்னு யாரை சொல்கிறோம், பரமேஸ்வரனை சொல்கிறோம். பரமேஸ்வர பத்னியே, திரிபுர சுந்தரி, முப்புறங்களின் அழகியே. முப்புறங்களின் அழகினா என்ன? முப்புறங்கள்ங்கிறது குலம், குலம்ங்கிறது என்ன, மானம் மாதிர மேயம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி மூன்றாக இருக்கும் அனைத்திலும் சுந்தரி, அதை தத்னிக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறவள், அதை அனைத்திலும் ஒளிவரச் செய்து கொண்டிருக்கிறவள். அப்படின்னா என்ன? மூன்றாக இருக்கு தெரிந்து கொள்பவன், ஞானம், ஞானத்தினால் அடைய தெரிந்து அடைந்து கொள்ளப்பட வேண்டியதான அறிய கொள்ளப்பட வேண்டிய விஷயம் அறிதல் அப்படிங்கிறது மூணு, திருப்பூட்டின்னு சொல்கிறோம். அந்த திருப்புட்டிங்கிற மூன்றிலும் அதனுடைய அழகாக விளங்கி கொண்டிருக்காள்னா அந்த மாதிரி மூன்றாக எப்போ காட்டுறாளோ அப்போ இந்த விஸ்வம்ங்கிறது பிரகடனமாகுது. இந்த விஸ்வமாய் விளங்குகிறவள் யார்? திருப்புர சுந்தரி. விஸ்வ காரணமாய் விஸ்வமாய் இருக்கிறவள் திருப்புர சுந்தரி. இந்திரா, இந்திரானாக்க மகாலட்சுமின்னு அர்த்தம். அவளே தான் மகாலட்சுமியாக இருக்கா. புலிந்த பதி சுந்தரியும், புலிந்தன்னாக்க வேடன், கிராதன், நிஷாதன் எடுத்துக்கலாம். இந்த நிஷாதனாலாம் யார் இருக்கார்? பரமேஸ்வரன் தான் இருக்கார். ருத்ரன்தான் சொல்கிறதே எல்லாமாவும் நீயாக தான் இருக்கார். திருடனும் நீ தான், திருடர்கள் தலைவனும் நீ தான், நிஷாதனும் நீ தான், அவர்களுடைய தலைவனும் நீ தான், நாயும் நீ தான், நாய்களை மேய்ப்பவனும் நீ தான், எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. இந்த பரமேஸ்வரனுக்கு இந்த இந்த புலையர்கள்கிட்டக்க ஒரு ஏதோ ஒரு பற்று. அந்த ரூபத்தில் பகவான் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து நிறைய பேர் ஏமாத்திருக்கார், நிறைய பேருக்கு அருள் பண்ணியிருக்கார். முதல்ல பார்த்தோமே ஆனால் ஆதிசங்கர பகவத் பாதாள்கிட்டக்க வழிவிடுன்னு கேட்குற போது யார்கிட்ட கேட்டார்? இந்த புலையன்கிட்ட கேட்டார். அப்போ புலைய ஸ்வரூபமாக வந்து அவருக்கு ஞானத்தை காமிச்சார். அது ஒரு வாட்டியா. அப்புறம் அர்ஜுனனிடம், அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக எந்த ரூபத்தில் வந்தார்? புலியன் ரூபத்தில் வந்தார். வேடனாக வந்து சண்டை போட்டார். அங்கே கிராதன் வேடனாக வந்தார். புலிந்தன்னாக்க கிராதன்னு சொல்லலாம், புலையன்னு சொல்லலாம். அடுத்தது சோமாசி நாயனார். சோமாசினா சோமயாஜி நாயனார். இவர் சோமயாகம் பண்ணவரை சோமயாஜியும்போம். சோமயாகம் பண்ணவரை சோமயாஜிங்கிறது மருவி மருவி சோமாசின்னு ஆகிடுது. உடனே நம்ம சோமாசின்னு உடனே அவர் டெய்லி சோமாசி பண்ணி சாப்பிட்டாரோன்னு நினச்சிட்டு விடப்படாது. அவர் சோமயாஜி. இப்போ சோமயாகம் பண்ணுறதே அவருக்கு விசேஷமாக ஒரு ஆசை வந்தது. தான் கொடுக்குற ஆவிர்வாகத்தை சாட்சாத் பரமேஸ்வரன் வந்து வாங்கிக்கணும் நேரேன்னு விட்டு சுந்தரமார்த்தி மூர்த்தி சுவாமிகள்கிட்ட கேட்டார். அவர் ஒன்றும் கவலைப்படாதே, பகவான் வந்து வாங்கிப்பார் அப்படின்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னாக்க பகவான் கேட்பார். ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு அப்படியாப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பகவானை பார்த்து பித்தான்னு பாடினார். நம்ம போய் பித்தான்னோனா ஒரு கோபம் வருமோ என்னமோ. இவர் பித்தான்னு சொன்னோடனே இவரே தான் எடுத்து கொடுத்தார், நீ என்னை பித்தான்னு பாடுன்னு இல்லையா. அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாதே, பகவான் வந்துடுவார், உன்னோட ஆவிர்வாகத்தை வாங்கிக்கேன்னார். பகவான் வந்தான். எந்த ரூபத்தில் வந்தான்? புலையன் ரூபத்தில் வந்தான். அப்படி புலிந்த பாத்தி, அப்படி புலையனாகவோ இல்லை நீங்கள் புலையன் அர்த்தம் பண்ணிங்கோ இல்லைன்னா வேடன் அர்த்தம் பண்ணிங்கோ, இப்படி அர்த்தம் பண்ணிண்டாலும் வேடன்னா கிராதார்ஜுனியத்தில் பார்த்தோம் அர்ஜுனனுக்கு இந்த கிராதனாக வந்தார். அப்படி வேட்டுவ தலைவர்களின் பத்னி, அப்படி வேட ரூபத்தில் வந்தானே அவனோட பத்னியாக இருக்கிறவளாகவும் இவள் தான் இருக்கா. புலிந்த பதி சுந்தரீம், திரிபுர பைரவீம். திரிபுர பைரவிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அதனுடைய அர்த்தத்தை நம்ம ரொம்ப விஸ்தாரமாக இங்கே பார்க்கல. இந்த தசமஹா வித்யான்னு சொல்லுவா. காலா, காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுக்கி, மாதங்கி, கமலான்னு பத்து ரூபத்தில் அம்பாளை உபாசனை பண்ணுறதுங்கிற ஒரு பத்தி இருக்குது. அது தசமஹா வித்யான்னு சொல்லுவார். அதில் ஒன்று இந்த திரிபுர பைரவி. அதுலேயே திரிபுர சுந்தரி வந்துடுறது, அதுதான் லலிதா. அதுக்கடுத்தது அதுலேயே மகாலட்சுமி வந்துடுறது, அதை முன்னாடியே சொல்லிட்டோம். இந்திரான்னு கமலான்னு சொன்னோம். இப்படி பல இருக்குது. நம்ம அதில் ரொம்ப டீட்டெயில்டாக போவாண்டாம்.
இப்போ திரிபுர பைரவியைன்னு ஒன்று தான் சொல்கிறா. பாரதி, பாரதினா சரஸ்வதி, மதங்க குல நாயிகா, மதங்கர் குல பெண்டிர்கள்னு பாடுறாரோ இல்லையோ அபிராமி இந்தாதியில் அவர். இப்போ மதங்க குலத்தினாக்க மதங்க குல, அந்த மதங்க குலத்தினுடைய நாயகி, மதங்க முனிவருக்கு பிறந்து அவளுடைய குலத்துக்கு நாயக்கியாக இருந்தவள். அதனால் அவள்கிட்ட ரொம்ப முக்கியமான மாதங்கிங்கிற பெயரோடு இருக்கிறவள். ராஜசியாமலான்னு சொல்கிறோமே, ராஜ மாதங்கின்னுட்டு மீனாட்சி ஸ்வரூபம்லாம் சொல்கிறோமே, அவள் மதங்க குல நாயகி. அவளே தான் மகிஷ மர்தினி, சண்டி சுரூபமாகவும் அவள் தான் இருக்காள். மாத்ருகாம், அப்படியாப்பட்ட அம்மாவை, காமாட்சி தே விஹிருத்திமேவ விபுதோத்தமாக பவந்தி. உன்னுடைய விளையாட்டு, விஹிருத்தினா விளையாட்டு, அம்மா காமாட்சி இந்த அத்தனையும் உன்னுடைய விளையாட்டு தான், உன்னுடைய லீலையினாலும் இப்படி பல ரூபமாக இருக்கன்னு விபுதோத்தமாக ஞானிகளில் ரொம்ப வசந்த ஞானிகள் அவா சொல்கிறாமா, நான் சொல்லலை, பணந்தி சொல்கிறார்கள். அம்மா காமாட்சி, ஞானிகளின் சிரேஷ்டர்கள் யார் இருக்காளோ அவா எல்லாரும், நீதான் திரையம்பக குடும்பினி, நீதான் திரிபுர சுந்தரி, நீதான் கிராதர்களின் தலைவர்களின் மனைவியாகவும் ரூபம் தரவள், நீயே திரிபுர பைரவி, நீயே பாரதி அதாவது சரஸ்வதி, நீயே மகாலட்சுமி, நீயே ஷியாமலா, நீயே சண்டிகா, நீயே எல்லாருக்கும் தாயார் அப்படின்னு. இன்னொன்று மாத்திருக்கானா, இன்னொரு அர்த்தம் கூட பண்ணலாம், மாத்திருக்கானா அகாராதி ஷகாராந்தம் இருக்கிற அத்தனை எழுத்துக்களும் மாத்திருக்கைகள். சர்வ வர்ணம், சர்வ வர்ணம்னா சப்த பிரம்மம், சப்த பிரம்மமும் நீயே, இந்த சப்த பிரபஞ்சமும் நீயே அப்படின்னு நான் சொல்லலம்மா, ஞானிகள்லாம் சொல்கிறான்னு அம்பாவை பார்த்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அம்மா நீ தான் இல்லான்னு அர்த்தம், அதுதான் சொல்கிறார். த்ரயம்பக குடும்பினீம் திரிபுர சுந்தரீம் இந்திராம் புலிந்த பதிசுந்தரீம் திரிபுர பைரவீம் பாரதீம் மதங்க குலநாயிகாம் மகிஷமர்தனீம் மாத்ருகாம் பணந்தி விபுதோத்தம விஹிருதிமேவ காமாட்சிதே. மகாமுனி மனோநடி மகித ரம்ய கம்பாதடி குடீரக விஹாரிணி குட்டில போத சம்ஹாரிணி சதா பவது காமினி சகல தேகினாம் சுவாமினி கிருபாதிசய கிங்கரி மம விபூதயே சாங்கரி. சதா மம விபூதயே பவது, விபூதி பூதி ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் மீன் பண்ணுறது. என்ன விபூதினா செல்வங்கள், அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். மம விபூதையே, என்னுடைய பெருமைகளை, நான் பெருமைகளை அடைவதற்கு சதா பவது எப்பவும் காரணமாக அமையட்டும். யாரு இந்த அம்பாள், எப்படியாப்பட்டவள் அவள், மகாமுனி மனோநடி. முனிவர்கள், மகாமுனிவர்கள், முனிவர்கள்லேயே மகாமுனிவர்கள், அதாவது என்ன அர்த்தம், யார் உபாசனை எப்பவும் பண்ணிட்டு இருக்காளோ அவள்லாம் மகாமுனிவர்கள். அவர்களுடைய மனோநடி, மனத்தில் விளையாடும் ஒரு நடிகை. நடிகைனா என்ன பண்ணுவோம், மனம் என்னும் அரங்கத்தில் ஒரு நடிகை நடிக்கிறாள்னா, அந்த அரங்கத்தில் சுற்றி 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 அவளுடைய பலவிதமான காட்சிகளையும் குணாதிசயங்களையும் கொண்டு வருவோம். இப்போ என்ன அர்த்தம், மகாமுனிவர்களின் மனத்தில் எந்த உணர்வு ஏற்படுவதோ அத்தனை உணர்வாகவும் அவளே இருக்கா. அது ஒன்று. நடினா ஹீரோயின், ஹீரோயினை பார்த்த மாத்திரத்தில் என்ன ஆகும், மனசு அவளோட ஒன்றி போய் அவள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே லயிச்சு இருப்போம் இல்லையா. அப்படி மகா முனிவர்களின் மனமானது யார் எந்த நடிகையினிடத்தில் அப்படியே ரமிச்சு இருக்கோ அவள். அது ஏன் சார் நடிகைங்கிறேள், நடிகைனா தான் என்ன ஸ்வரூபமோ அது இல்லாது இன்னொன்று வெளிக்கொணர்ந்து காட்டுறவள் நடிகை இல்லையா. அவள் உண்மையில் பார்க்க போனால் ஏதோ ஒரு எக்ஸ் குடும்பத்தில் பிறந்து ஒய் காரியம் பண்ணின்னு இருக்கிறவளாக இருக்கும், அது இல்லாத இன்னொன்னா அவள் நடிப்போ, ஒரு இடத்துல திருடியாக நடிப்போ, ஒரு இடத்துல பெரிய பணக்காரியாக நடப்போ, ஒரு இடத்துல பிச்சைக்காரியாக நடிப்போ இல்லையா, அதெல்லாம் நடிகைங்கிறோம். தன்னுடைய ஸ்வயஸ்வரூபத்தை தவிர வேறு ஒன்றை காட்டுவதை நடிகம் நடிக்கிறதுன்னு சொல்கிறோம். பம்பாலும் அப்படி தானே பண்ணிட்டுருக்கா. பிரம்மஸ்வரூபிணியான அவள்
இந்த விஸ்வமாக நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கா. இந்த விஸ்வமான காட்சி கொடுத்துருக்கிறது இந்த விஸ்வம் அனைத்தும் அனித்திய வஸ்து, அவளோ நித்திய வஸ்து. நித்திய வஸ்துவாய் அதற்கு அதிஷ்டானமாக இருந்த போகிலும் அனித்யமாய் உலகத்தில் காமிச்சு கொடுத்துட்ருக்கா இல்லையா. அந்த அனித்திய வஸ்துங்கிறது அப்போ நாடகம். இந்த அனித்திய வஸ்துவாக இவள் பண்ணின்னு இருக்கிறது நடிக்கிறான்னு அர்த்தம். இவள் நட்டி. இந்த மகாமுனி மனோ நட்டினா மகாமுனிவர்களுடைய மனசுக்கு இந்த நடிகை இந்த நடிப்பு தெரிஞ்சு போயிடுது. இவள் பரதேவதை தான், இது அத்தனைக்கும் அதிஷ்டானம். இந்த விஸ்வமயமாக இருக்கே இதனுடைய அதிஷ்டானம் பரதேவதைன்னு அவள் மனசில் உணர்ந்து அதில் மனம் ரைத்திருக்கான்னு அர்த்தம். மகாமுனி மனோ நட்டினா என்ன அர்த்தம்? பரதேவதையானவள் சுத்த பிரம்மஸ்வரூபமான அவள் இந்த விஸ்வமயமாய் காட்சி கொடுத்துட்டுருக்கா. விஸ்வமாக இருக்கிற இந்த அனித்திய ஸ்வரூபம் அவளோட தான் இல்லை, அவள் நித்தியஸ்வரூபிணி. அனித்திய ஸ்வரூபமாட்டம் காட்சி கொடுத்துட்டுருக்கா. மகாமுனிவர்களின் மனத்துக்கு இது நாடகம், இது அத்தியாசம். உண்மை என்ன? அதிஷ்டானமான பரதேவதைங்கிறது விளங்கி போச்சு. அதனால மகாமுனிவர்களுடைய மனசுக்கு நடிகையாக தெரியறது. மகாமுனி மனோ நட்டி. மற்றவாளுக்கு தெரியறதானா? தெரியலையேப்பா. மற்றவாள் இந்த அனித்திய வஸ்துவை தான் நித்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தான் இது அனித்திய வஸ்து. அம்பாள் விஸ்வமயமாக காட்சி கொடுக்குறாளே, இந்த காட்சியை பார்க்கப்படாது, அதிஷ்டானத்தை பார்க்கணும் அப்படின்னு அதிஷ்டானமான பரபிரம்ம ஸ்வரூபத்தை அவள் பார்த்துட்டுருக்கா. அதனால் மகாமுனி மனோ நட்டி மகித. மகிதனா ரொம்ப பெருமைக்குரியன்னு அர்த்தம், வணங்கத்தகுந்தன்னு அர்த்தம். ரம்ய, மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய. கம்பா தட்டி, கம்பா நதிக்கரையில் இருக்கிற குட்டீரக்கம்னாக்க குடிசைன்னு அர்த்தம். குடிசையில் விஹாரிணி. என்ன சார் காஞ்சிபுரத்தில் என்ன குடிசைங்கிறளே, அதுவோ அம்பாள் இருக்கிற இடம், பெரிய கோயில் தான் அது. ராஜா காலத்தில் கட்டின கோயில், பெரிய கோயில். அதை போய் நீங்கள் குட்டீரக்கம்ங்கிறளே, அப்பா அவளுக்கு அது குடிசை தான்ப்பா. ஏன், அவள் வீடு எப்படி இருக்கு? சுதா சிந்தோர் மத்திய சுர விடபி வாட்டி பரிவிருதே மணி த்வீபே நீப உபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தித்வாம் தன்யாக கதிச்சன சிதானந்தலஹரி. அவள் வீடு மேருமலையில் இருக்குன்னு சொல்லுவியோ, உன் உள்ளத்தில் இருக்குன்னு சொல்லுவியோ, இல்லை பார்க்கடலில் இருக்குன்னு சொல்லுவியோ, எங்கே இருந்தாலும் எத்தனை வனங்கள், வனங்களை சுற்றி வாட்டிக்கைகள், அதற்குள்ள அகழி, அந்த அகழிக்குள்ள ஒரு வீடு. அந்த வீடானா சிந்தாமணி கற்களினாலேயே கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டின் உள்ளே ரத்னங்கள் இழைக்கப்பட்ட ஒரு ரூமில், அந்த அறையில் நான்கு தேவர்கள், ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன்கிறவா கால்களாக அமைய, மேலே பலகையாக ஈஸ்வர பரமேஸ்வரன் இருக்க, அதன் மேலே உட்கார்ந்துருக்கிற ஒத்திக்கு எல்லாமே மற்றதெல்லாம் குடிச்சதானே. அப்படியாப்பட்ட செல்வம் மிகுந்த அவளுக்கு இந்த கம்பா தடத்தில் இருக்கிறது ஒரு குடிசை. அது மட்டும் இல்லை, அவள் குடிசையிலையும் இருப்போ, அரண்மனையிலையும் இருப்போப்பா. அவளுக்கு ஒன்றும் வித்தியாசமே இல்லை, மனசு தான் காரணம். யார் மனசில் இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து இருந்துருவோ. அதனால் மகித ரம்ய கம்பா தட்டி குட்டீரக விஹாரிணி. என்ன பண்ணுறா? குட்டில போத சம்ஹாரிணி. போதம்னா ஞானம். குட்டில போதம்னா என்ன? குறுக்கு ஞானம். குறுக்கு ஞானம்னா என்ன? குறுக்கு புத்தி. சார் நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருன்னு. எனக்கு பகவான் நல்ல ஹோட்டல்லையும் நல்ல பார்லையும் தான் தெரிகிறார், நான் ஏன் இங்கே போகப்படாது? இப்படி இறங்கிறக்காகிறான்னு வச்சுப்போம். இது குறுக்கு புத்தி இல்லையா, நேர் புத்தி இல்லை. ஒரு கதை சொல்லுவோமோ இல்லையோ, ஒரு குரு சொன்னாரான் ஒரு சிஷ்யர்கிட்ட, எல்லா ஜந்துக்கள்கிட்டையும் எல்லா இடத்துலையும் பகவான் இருக்காருன்னு. நான் என்ன பண்ணால், ஒரு நாள் ஒரு வழியில் போயின்ட்டு இருந்தான். எய்தாவில் ஆரோ சொன்னால் இந்த வழியில் போகாத, மதம் பிடிச்ச யானை ஒன்று ஓடி வருது, ஒன்று அடிச்சிரும்னு சொன்னார். இல்லை இல்லை, எங்கள் குரு சொல்லியிருக்கார் நாராயணன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான்னுட்டு. என்னுள்ளேயும் இருக்கிறது நாராயணன் தான், அந்த மதம் பிடிச்ச யானையில் இருக்கிறதும் நாராயணன் தான். ஒரு நாராயணன் இன்னொரு நாராயணனாக அடிப்பானா? என்னை அடிக்க மாட்டான். அதனால் அந்த மதம் பிடிச்ச யானைன்னு இவன் போனான். அந்த யானை நம்ம நிதி இவனை வாரி சுருட்டி தூக்கி எரிஞ்சது, கைகாலெலாம் முறிஞ்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனான். குரு போய் பார்க்க போனார். சொன்னால், குருவே நீ சொல்கிறதையும் பேத்தல், ஒன்றுலேயும் மீனிங்கே இல்லை. எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்குன்னு சொன்னேன், என்னுள்ளேயும் நாராயணன் தான் இருந்தான், அந்த மத யானையிலையும் நாராயணன் தான் இருந்தான். எப்படி ஒரு நாராயணன் இன்னொரு நாராயணனாக அடித்தான்னு கேட்டான். குறுக்கு புத்தி. குறுக்கு புத்திக்கெலாம் குறுக்காக தான் ரிப்ளை சொல்லணும். உடனே குரு சொன்னார்,
அப்பா நீ அந்த நாராயணனை பார்த்து இன்னொரு நாராயணனை பார்க்காது விட்டுட்டியே, இந்த வரவாள் வழி இருக்கிறவாள்லாம் சொன்னாலும் இல்லையோ இந்த வழியாக போகாதே, இந்த வழியாக போனேன்னா யானை அடிக்கும்னு அப்படி சொன்னாலே அவாளெல்லாம் இருந்த நாராயணனை நீ ஏன் பார்க்கலன்னு கேட்டார் அவர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, புத்தியினுடைய ஒரு விதமான தோஷம் என்ன, குறுக்குத்தனமான புத்தி. அப்படி குட்டியில் போத சம்ஹாரிணி அந்த குறுக்கு புத்தி போனோம், இதை விக்ஷேபம்னு சொல்கிறோம். ஆவரண சக்தி விக்ஷேப சக்திங்கிறது எது இருக்கிறதோ அது தெரியாமல் இருக்கிறது ஆவரணம், எது இருக்கிறதோ அதை தவிர வேறு ஒன்றாக தெரிவது விக்ஷேபம். இந்த விக்ஷேபம் என்னும் சக்தியை ஒழித்து கொடுத்து குட்டில போத குறுக்குத்தனமாக இருக்கிற புத்தியை நேர்படுத்தி கொடுக்குறவள், அப்படியாப்பட்டவள் காமினி, மனத்துக்கு இனிமையானவள், சகல தேகினாம் சுவாமினி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனா பேருக்கும், தேகினா மனுஷா மாத்திரம் இல்லை, சரீரம் எல்லாத்துக்கும் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற சரீரமாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத சரீரமாக இருக்கலாம், ஆனால் சரீரம் இல்லாத ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற எல்லா தேகிகளுக்கும் சுவாமினி தலைவியாக இருக்கிறவள் கிருபாதிஷய கிங்கரி. கிங்கரினா வேலைக்காரின்னு அர்த்தம். கிங்கரி அப்படின்னா என்ன பண்ணணும், அம்மா என்ன பண்ணட்டோன்னா, அம்மா உங்களுக்கு என்ன பண்ணட்டோம்னு கேட்டுன்னு இருக்கிறவாள் வேலைக்காராள்னு சொல்கிறோம். அந்த கிங்கரி யார், கிருபாதிசயம், அதிசயமான கிருப்பை, அளப்பிட்டு கூற முடியாத அளவான கிருப்பையானது இவளிடம் வந்து, அம்மா தாயே நான் என்ன செய்யட்டும், நீங்கள் என்ன ஏவர்களோ, யார் பேரில் போய் நான் கருணை காட்டணும்னு சொல்கிறளோ அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லின்னு இருக்கு. அப்படி அதிசயமான கிருப்பையை கிங்கரி வேலைக்காரியாக கொண்டிருக்கிற அவள் சகல தேகினாம் சுவாமினி, எல்லா உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் தலைவியாய் காமினியாய் இருக்கும் அவள் சாங்கரி. சங்கரனுடைய பத்னி சங்கரி. சங்கரன்னா யாரு, எல்லாத்துக்கும் சம் கரோ தீதி சங்கராக, ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பவன் சங்கரன். இந்த சங்கரனுடைய பத்னியா இருக்கிற அவள் மம என்னுடைய விபூதையே ஐஸ்வர்யங்களுக்கு காரணமாய் சதா பவது எப்போதும் இருக்கட்டும். அம்மா எப்போதும் எனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுனா என்ன அர்த்தம், நல்ல புத்தியை கொடுத்து என்னுடைய குறுக்கு புத்தியை போக்கி எனக்கு மோட்சத்தை கொடுன்னு அம்பாளை கேட்குறார். மகாமுனி மனோநடி மகிதரம்ய கம்பாதடி குட்டீரக விஹாரிணி குட்டில போத சம்ஹாரிணி சதா பவது காமினி சகல தேகினாம் சுவாமினி கிருபாதிஷய கிங்கரி மம விபூதயே சங்கரி அப்படின்னு சொல்கிறார். அதோடு இன்னைக்கு கிளாஸை நடத்திப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.